வணக்கம் மை டியர் மக்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது கூல் காஃபி வித் மீ, நான் உங்க ஷாம்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடவே ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அறன் வலியுறுத்தல் அதிகாரம் 4 7 திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். அறத்து ஆறு இது எனவேண்டா சிவிகை பொறுத்தானொடு ஊர்ந்தான் இடை. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல்லாக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இஃது என்று கூற வேண்டா. இதுதாங்க இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், March 23 இன்னைக்கு என்ன டேனு பார்த்தீங்கன்னா, உலக வானிலை ஆராய்ச்சி தினம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னென்ன செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கங்கனா ராணாவத் இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை, அது மட்டுமின்றி திரைப்பட தயாரிப்பாளரும் கூட. மேலும் 4 தேசிய திரைப்பட விருதுகள், அது மட்டுமின்றி பத்மஸ்ரீ விருதுகளும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மிருதி இராணி இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவங்க ஒரு இந்திய அரசியல்வாதி, அது மட்டுமின்றி முன்னாள் தொலைக்காட்சி நடிகை மற்றும் தயாரிப்பாளரும் ஆவார். மேலும் 2019 இந்திய மத்திய அரசாங்கத்தால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சராகவும் உள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிரண் மஜும்தார் ஷா இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு இந்திய பில்லினர் தொழிலதிபர் ஆவார். அது மட்டுமின்றி 2014 அறிவியல் மற்றும் வேதியியலின் முன்னேற்றத்திற்காக சிறந்த பங்களிப்புக்காக அவருக்கு ஒத்மர் தங்க பதக்கமும் வழங்கப்பட்டது. நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர் ஆவார். அது மட்டுமின்றி தெலுங்கு சினிமாக்களில் முக்கியமாக பணியாற்றினார். மேலும் 120 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். நந்தி விருது மற்றும் தேசிய திரைப்பட விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அர்மான் கோஸ்லி இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர், அது மட்டுமின்றி இந்திய திரைப்பட இயக்குனரும் ஆவார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, தாகூர் அனூப் சிங் இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு இந்திய நடிகர், அது மட்டுமின்றி 2013 மகாபாரத தொடரிலும் நடித்துள்ளார். மேலும் 2015 உடற்கட்டமைப்பு போட்டியில் தங்க பதக்கமும் வென்றார். மேலும் சிங்கம் 3 திரைப்படத்தின் மூலம் மக்களின் மனதை கவர்ந்தார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராம் மனோகர் லோகியா இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு இந்திய சுதந்திர இயக்கத்தின் ஒரு ஆர்வலர் மற்றும் அரசியல் தலைவர் ஆவார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜய் யேசுதாஸ் இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு இந்திய பின்னணி பாடகர். அது மட்டுமின்றி 1000 மேற்பட்ட திரைப்பட பாடல்களை பாடியுள்ளார். மேலும் தென்னிந்திய திரையுலகில் மலையாளம், தெலுங்கு மற்றும் தமிழ், கன்னடம், ஹிந்தி போன்ற மொழிகளிலும் பணியாற்றியுள்ளார். அது மட்டுமின்றி பல விருதுகளும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, செந்தில் இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இந்திய நடிகர் ஆவார். அது மட்டுமின்றி சக நடிகர் கவுண்டமணியுடன் நகைச்சுவை வேடங்களில் நடித்து மிகவும் பிரபலமானார். இந்த ஜோடி 1980 முதல் 1990 வரை தமிழ் திரையுலகில் நகைச்சுவை நடிகராக ஆதிக்கம் செலுத்தியது. நம்ம ஷோவோட லாஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோனு கவுடா இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவங்க ஒரு இந்திய நடிகை, அது மட்டுமின்றி தமிழ், மலையாளம் மற்றும் கன்னட மொழி படங்களையும் நடித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னென்ன செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்த்தோம். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்கள் PCTVன் சார்பாகவும் எங்களோட விஷஸ் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி விஷஸை நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மேலே வந்துட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு 10 முன்னாடி அனுப்பிச்சாலே போதுங்க. இனி வரக்கூடிய ஷோஸில் அவங்களுக்கு எங்களோட விஷஸ் போய் சேரணும் சொல்லியாகணும். நாளைக்கு என்னென்ன செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா, கூல் காஃபியை don't miss it.